வரலாற்று சிறப்புமிக்க மனமெல்லாம் மகிழ்ச்சியிலே ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிற இயற்கை எண்ணெய் குழுமையை கொடுத்து புதுக்கோட்டைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிற உள்ளாட்சிகளில் நல்லாட்சியை புரிந்த நாயகனாய் அமர்ந்திருக்கிற நெடுநாயகமாய் அமர்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மட்டுமல்ல எங்களுக்கும் என்றைக்கும் நிரந்தர தலைவராய் ஈட்டிருக்கிற அன்பு தளபதியார் அவர்களே, மற்றும் இங்கே அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள், அண்ணன் நேரு அவர்கள் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, இயக்கத்தினுடைய முன்னோடிகளே, இந்த மனைவிட்டார் இரு மனைவிட்டார் குடும்பத்தை சார்ந்தவர்களே, உங்கள் எல்லோருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்து எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே புதுக்கோட்டையில் இங்கு நடந்த ஒரு திருமணத்தில் இதே போன்ற முன்னொரிசையில் என் அமர்ந்திருக்கிற போது தளபதி கண்களில் பட்டேன். மேடைக்கு அழைத்தார், பேச சொன்னார். அன்றைக்கு ஒரு கருத்தை சொன்னேன், தளபதி அவர்களே, வருகிற வழியிலே ஆண்களும் பெண்களும் கூட்டமாக இருந்தார்கள், என்னவென்று காரை விட்டு இறங்கி பார்த்தேன். அப்பொழுதுதான் தெரிந்தது, உங்கள் அழகிய வண்ணப்படம் பொறிக்கப்பட்ட கட் அவுட்டை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. அந்த கட்டுடல் கலையாமல், அந்த அழகு குறையாமல், அந்த புன்முறுவல் குறையாமல், நான் பெருமைக்காக சொல்லவில்லை, அரசியலுக்காக சொல்லவில்லை, இறைவன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், எம்ஜிஆருக்கு பிறகு நான் ரசித்த ஒரு தலைவன் தளபதி அவர்கள்தான். இதை ஏன் சொல்லுவேன் சொன்னால், நாம் வாழ்கிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அது நமக்கு கிடைத்த பெருமை. இங்கெல்லாம் சொன்னீர்கள், அடுத்த முதல்வர், அடுத்த முதல்வர், அடுத்த முதல்வர் என்று. எத்தனை முறை முதல்வருக்கு அருகாமல் இருந்து ஆட்சி செய்வதற்கு ஆணித்தரமாய் அமர்ந்தவர், முதல்வர் இருக்கையை தட்டி பறிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் ஒரு இரவுக்குள் கூவத்தூருக்கு சென்றவர் பிரிந்திருப்பார். ஆனால் ஆட்சி அதிகாரம் என்பது ஜனநாயகத்தில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறார். காத்திருப்பது பொறுமை காத்தவன் பூமி ஆள்வன் என்பதை போல நிரந்தரமாய் ஆள வேண்டிய திருநாள் வரும் என்று காத்திருக்கிறார். ஆகவே தளபதி அவர்களை வருங்கால முதல்வர், வருங்கால முதல்வர் என்று கண்டவர்களுக்கெல்லாம் சொல்லப்படுகிற அந்த அருவறுப்ப வார்த்தையை சொல்லாமல் இருப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால், தமிழ் அன்னையை தலைமை தாங்குவது, தமிழகத்தை ஆள்வது சாதாரண நிலை அல்ல. நான் இந்த மேடையிலே ஒரு சில நன்றி உணர்வுகளை மட்டும் நான் இங்கே பகிர்ந்து கொள்ள இந்த மேடையை நான் பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். 2011 அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி நான் நெஞ்சில் வணங்கிக் கொண்டிருக்கிற தலைவன் டாக்டர் கலைஞர் இல்லை என்று சொன்னால் கொலை குற்றவாளியாக பிடி குமார் அன்றைக்கு சிறைச்சாலை சென்றிருப்பான். அதற்காகத்தான் அவருடைய இறுதி பயணத்தில் கோபாலபுரத்திற்கும் சிஐடி காலனிக்கும் சென்று அந்த தங்க முகத்தை பார்க்க வேண்டும் என்று 2-3 முறை காவலருடைய கட்டுப்பாட்டை மீறி உள்ளே நுழைந்து அவரை இறுதியாக நான் பார்த்தேன். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இங்கே கூட அண்ணன் நேரு அவர்கள் சொன்னார்கள், போடு வேட்டியே என்று சொன்னார்கள், நான் கட்டிய வேட்டிதான் அண்ணா அவர்களே. எப்பொழுது வேண்டாம் இந்த வேட்டி எனக்கு சொந்தமான வேட்டி, ஆகவே யாரும் கொடுத்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அநேகமாக புதுக்கோட்டை என்றாலே அண்ணன் பெரியர் பெரியண்ணன், பெரியண்ணன் இல்லாத புதுக்கோட்டை பார்க்க முடியாது. தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை எங்களிடத்தில் சொன்னார்கள், புதுக்கோட்டைக்கு பஞ்சாயத்து செய்வதிலே அறிவாலயத்தில் இங்கே காலம் போய்விடும் ஐயா என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு புதுக்கோட்டை ஒரு பரபரப்பான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டுக்கோப்பான கழகத்தர்களை வைத்து நடத்தப்படுகிற ஒரு இயக்கம். ஆகவே கண்டிப்பாக நீங்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த உணர்வுகள் கண்டிப்பாக நிகழ்வுகள் வெளிப்படும். இங்கே அண்ணன் கவிதை பித்தன் மேடையில் இருக்கிறார். வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவுடன் அவர் வெற்றிக்காக அயராது பாடுபட்டேன் என்பது அவரே சாட்சி. அன்பு தம்பி கீரை தமிழ்ராஜா முதல் முதலாக 5000 கவுன்சிலராக அறிவிக்கப்பட்டவுடன் வெற்றி பெறுவாரா இல்லையா என்று அண்ணன் காந்திநாதனும் அண்ணன் சிதம்பரமும் சுருண்டு படுத்த போது நானும் அகரப்பட்டி சந்திரனும் ராப்புசல் தமிழனும் வயலோகம் சென்று வரைந்து கட்டி அந்த அன்பு தம்பி கீரை தமிழ்ராஜா வெற்றி பெறச் செய்தேன். ஏன், நான் இருக்கிற எனது சொந்த ஊர் அருகாமையில் இருக்கிற மருதாந்தலையில் 3 முறை திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாப்பிளை மாரிமுத்துதான் ஒன்றிய கவுன்சிலர். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற விராலிமலையில் 3 முறை ஊராட்சி மன்ற தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள்தான். ஆகவே இயக்கத்திற்கான இவ்வளவு நன்றி கடன் பட்டவன் என்பது நான் விரிவாக சொல்லியா தெரிய வேண்டிய அவசியம் அல்ல. அண்ணன் நேரு அவர்களுக்கு நன்றாக தெரியும், காலம் தெனியும் காரியங்கள் நடக்கும், காத்திருங்கள் என்று தெய்வீக திருமகன் பசுமன் முத்துராமலிங்கத்தை சொன்னதை போல காலம் கனியும் காரியங்கள் தானாய் நடக்கும், தளபதி அரியணை ஏறுவார், நாம் எல்லாம் அதை பார்த்து அக மகிழ்ச்சியுடுவோம் என்று சொல்லி மனமக்கள் நீடு வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.